மறந்தே போயிட்டேன். இதுல போடுங்க பெரிய பிரான்ச் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க. விக்கி டாப் பண்ணுங்க, டாப் பண்ணுங்க, ரொட்டேட் ரொட்டேட், லுக் ஃபார் ரொட்டேஷன். நல்ல ஷாட் விக்கி.
கீப்பர் வெளியே இருக்கானே கொஞ்சம் ஆர்வமா இருக்கல ரன் அவுட்டுக்கோ இதுக்கோ ட்ராப்ஸ் டீம்ஸ் டீமுக்கு ஒரு காமன் ட்ராப்பர் யூஸ் பண்ணி ஆமாங்க பண்ணோம் எல்லாம் நிறைய பிளான் பண்ணேன் கலர் ஜெர்சி அரேஞ்ச் பண்ணா அதுவே அப்படியே விட்டாச்சு ரீம் பண்றேன் இல்ல சேல வாங்கி வச்சு பிரிண்ட் போட்டோம் சேல வாங்கி நல்லா பண்ணி கொடுத்துருந்த ஸ்போர்ட் லைன் இதெல்லாம் அவங்க பண்ணதான் ரொம்ப நாள் இந்த மாதிரி கிளாத்ல சொல்றேன் பனிக்காம்ப இது நல்லா இருக்கும் பேர்த்தாலும் பெருசா தெரியாது வெளியே போயிட்டு இருந்தா பேட்டை மேல வேற வச்சிருந்தேன் என்னப்பா கிரிக்கெட் மேட்ச்ல பாக்குற மாதிரி இருக்கு ஏய் விக்கி உனக்கு ஹார்ட் லக்டா அவர் கையில பட்டு ஸ்டெம்பிள் அடிக்கணும்னு பேர் அதுவும் ஆமா ஆர்ல வேற இருந்துச்சு பேட்டு மெயின் கழுப்பிட்ட ஒரு 10 மேட்ச்ல வந்து ஒரு 5 ரன் அவுட் 4 ரன் அவுட்ல இது ரன் அவுட் இல்ல இது நம்ம கையில கைய மீறின விஷயம் எனக்கு தெரியலடா இதெல்லாம் நல்ல ஷாட் பார்த்து ஆமா நான் பவுண்டரி கிடைச்ச இங்க வந்து பாத்துட்டு போறேன் லிமிட்ல ஒரு அதனால தான் வெச்சிருக்கோம் அதனால பால் அடி காணா அதுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஆவா அந்த மேட்ச்ல குறையா 10 பாஸ்ல இருந்து கார்ல கோடி வந்து ரன் அவுட் ஆகி இல்ல அது இன்னொரு க்ளவ் இருக்கு போடா கிராம் கேப்பா அது 3 வாரமா கேட்டிருக்காரு ஐயா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஐயா பீப் நிறைய போடுங்க நான் கூட ரெண்டு ஆபாசமா பீப் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஏய் அண்ணா ஒன்லி ஃபார் சில்ட்ரன் குடுத்தாத அவ்வளவுதான் வரகாசல பண்றப்பா அந்த வீடியோ இப்போ என்ன ரன் அவுட் ஆனே நாம இப்போ மெசேஜ் அம்சான் வை அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு நான் துபாய்க்கு போனவங்க அவங்க கதையெல்லாம் இருக்கும் நான் கொண்டுடுவேன் அவனை அவன் பேசவே கூடாது குரூப்ல பர்சனல் மெசேஜ் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அவன் ஆல்ரெடி எப்படி கொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவசர அவசரமா அவன் கல்யாணமும் பண்ணலாம் ஒழுங்கா பாத்து கீத்து கல்யாணம் பண்ணோம் தேவையில்லை பேசிக்கிட்டு இருக்கேன்
ஸ்ரீதர் மஹிந்த் ஹர்ஷிதா போட்டிருக்கீங்களா வாரே மனசு தாங்க முடியாது அவங்க கிட்ட பால் போயிட்டே இருக்கும் பிளாங்க் ஆயிட்டோம் இல்லடா உன்னோட ஸ்டெமினாவை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இல்ல இல்ல அப்பதான் அந்த பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு பால் சங்கில பாக்கிறது கஷ்டமா இருக்கு என்ன ஆச்சுனா அவன் இப்படி அடிச்சாரு ஆடி ஓட்ட ஸ்லைஸ் போகனா அடி அவன் க்ளீனா அடிச்சா நினைச்சிக்கல சரி ஓகே இவர் போய் எடுப்பாரு அவன் ஸ்லைஸ் ஆகி வந்து வந்து கிட்டத்தட்ட என்கிட்டே வந்துருச்சு நான் பக்கத்துல அவன் பக்கத்துல போய் நிக்கான் பால் என்னன்னா இது இவர் வாழ்க்கையில பண்ண ஒரு பெரிய ஹீரோ இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆட்டம் ஓடுறா 4 4 4 4 ஏய் அநியாயம் பண்ணு
போயிடுச்சு போறதோட நல்லா ஓடணும். அவருக்கு யாருமே வரலையா எனக்கு குடிக்காதுங்க இந்த போன கிக்குதான் இப்ப கடை உண்டா அந்த பால் உள்ள போயிருக்கேன் உள்ள தண்ணி எடுத்துறோம் அவுட் ஆன பேட்ஸ்மேன் தான் எடுத்து போறோம் இவன் இங்க நீங்க வந்ததுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குறான் டேய் உன ஏதோ திட்ட கூட இல்லடா நானே காணும் சொல்லுங்க ஏ உனக்கு அவர் ரொம்ப நேரமா சப்போர்ட் தான் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆமா உனக்கு சப்போர்ட் பண்றவர் ஒருத்தர் எதிரிகள் எதிரிகள் இருக்காங்கல்ல இல்ல ரைட் வாடம தண்ணி கேக்குறாராம் நான் வரலங்க ஐயா போறா நாலு போரு ரெண்டு வயது போதும் நாலு போரு ரெண்டு வயது போரு நாலு போரு நாலு போரா ரெண்டு வயது போறோம் 74 நல்ல படத்துல சொல்ற எங்களை எல்லாம் கலாய்க்கிறாரு வெல் பிளேட் பேட்ஸ்மேன் பேட்டிங் நல்லா ஆடுறாங்களாமா பவுலிங் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க வேற ஒன்னும் இல்ல அது அவருக்கு தெரியாது அஸ்வின் அஸ்வின் ஓட்ட ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தெரியும்ல ரொம்ப கடறாங்க நான் மட்டும் நானே இறங்கி இருக்கேன் நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டேன் பின்பால் நான் நல்லா ஆடுறேன் நான் கேக்குறேன் பயமா இருக்கு ஆயினா நீ இருந்தில்லை
என்ன பால் மிஸ் பண்ணல ஃபுல்லா பால் பிளேயிங் மிஸ் போன மேட்ச்ல ஃபுல்லா போய் ஆட மாட்டீங்க ஃபுல்லா பால் மிஸ் பண்றா அப்புறம் என்ன நீ ஃபுல்லா போறா அது தான் கேப்டன் டாஸ் விஜய்க்கு சொன்னான் டேய் ராம போட்டே அச்ச பரவாயில்ல கான்சென்ட்ரேட் பண்ண அவ்வளவுதான் குண்ட வந்து பண்ண ஓகே ஷாட்யா என்ன என்ன இந்த முட்டை போற கோடி நாளை அப்பா ஜி நோ பால் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆஃப்லைன் என்ன புடி புடி பிடி அதனால மத்த மட்டும் நான் மட்டும் யாரும் ப்ரூஃப் பண்ணல தோல்வி அவர்கே வந்து பாருங்க என்ன கரெக்ட் டைலாக் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு பாத்தி ஃபுல்லா ஆடுங்க கால்குலேட் பண்ணி ஆடுங்க அவசரப்பட வேணாம் பேட் பால்ஸ் வெயிட் பண்ணி ஆடலாம் சொல்லிருந்தார்
கால்குலேட் பண்ணி ஆடலாம் பாரதியை, கால்குலேட் பண்ணி ஆடலாம், யோசிச்சாடலாம், தரையோட ஆடுங்க கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். லாங் இன்னிங்ஸ் ஆடலாம் இன்னைக்கு, நல்லா இருக்கு. எனக்கு மட்டும் ராசின்னு இல்ல, வாய் ஆரம்பத்தில் பேசினாலுமே அவங்களுக்கு ராமமோகன் எனக்கு இம்மா இன்னைக்கு நிறைய கேஸ் பிடிக்கிறேன். வெல் பிளேட் ப்ரோ, வெல் பிளேட், கொஞ்சம் எலிவேஷன் நேரம் அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ட பையனோட வாயில ஊந்தா இதுதான் ஆகும். நீ யார் தெரியுமா? பால்புலி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கெடா மாட வெட்டு குடுத்துட்டு போயில்ல. அடுத்து அருண் போறாரு, அதுக்கப்புறம் நான் போர் போயிட்டோம்னு நினைச்சேன். யாரை கேட்டு குளிக்கலாம்? சூப்பர் ஷாட்,
அவசரப்பட்டு மழை விட்டுறக்கூடாது போற அஞ்சு ஒரு பால் மாட்டிடும் ரெண்டாவது பால் மாட்டாங்க அவனுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரம் சீக்கிரம் பண்ணும் இருக்கு லைஃப்ல பொறுமை கிடையாதுன்றதுனால ஒரு கால வச்சு ஒரு கால தூக்குன்ற மாதிரி உள்ள வந்து சொல்லி முடிக்கலடா அதுக்குள்ள அவுட்டு பொறுமையா போலாம் தப்பு இல்ல
ரன் நிறைய இருக்கு, ஜாலியா எல்லாம். எத்தனை ஓவர், எத்தனை ரன்? 11 not 9. 11 not 9. ஓகே. நல்ல ஷாட், நல்ல ஷாட் அண்டு. குடன் குடன் குடன், அப்படியே அப்படியே தண்ணி இல்ல, தண்ணி கேன் வர வரைக்கும் குடிக்காத, உள்ள இருக்க பேட்ஸ்மேனுக்கு. நைஸ் ஷாட், நைஸ் ஷாட் அன்பே. நாட் காம்படிட்டிவ் யூ நோ மோ, இவர் யுவராஜ் நம்ம கைப்பே ஒரு சுரேஷ் ரெய்னா அப்படியே நின்னு நிக்கறாங்க. அவர் கலைக்கு வந்தார, அவர் சுரேஷ் ரெய்னா சொன்னதா அவர் பண்ணாரு. நான் ஏ கேக்கல, நம்ம பில்டிங் ஆ பில்டிங் போதும். அப்படிலாம் வந்து யாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா நமக்கு போர் வருதா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. இது எங்களுக்கு தெரியாதா ப்ரோ? அதுதான் சொல்றேன், நம்ம ஏன் ஃபன் பண்ணிட்டே. ஆனா நீ பாத்துக்கலாம், காய் ப்ரோ வந்து கேப்சர் பண்ணுங்க தெரியுமா? மினிமம் 4 பிடிப்பலடா ராம, 4 கேட்ச் 2 ஸ்டம்பிங் இன்னைக்கு. பால் பிடிச்சாலே போதும், 4 பால். என்ன ப்ரோ, ரொம்ப சேஃபா ஸ்பின் பண்ணு. ஆ தேங்க் யூ, தேங்க் யூ. ஐ நோ சம் டைம்ஸ் انا தெரியல. இல்ல அது நான் முதல்ல நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிருப்பேன், அதுக்கு அப்புறம் ஒரு சப்கான்ஷியஸா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து மாரியான கே, இல்ல யூ ஆர் ப்ளேயிங் 72 கேம்ஸ் ஆப்வியஸா அந்த அது இருக்கு உங்களுக்கு. அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியதா உங்களுக்கு? 72 கேம் ஆடுவீங்க நீங்க, இப்படி தான் பண்ணுங்க. குட் அன் குட் அன் குட் அன். சரி டேய், நம்ம டீம்ல ட்ரீம் நான் போற மாதிரி இருந்தா யார கேப்டன்? என்ன நீ டீம்ல எடுக்க மாட்டேன், 20 இருக்கு டீம்ல, நீ தான் கேப்டன். ஞாபகம் வருதுன்னா போன மேட்ச் கேப்டன் வந்து ராமாவன டிஃபால்ட்டா எடுக்கணும். இல்ல இல்ல இல்ல, வழி இல்ல. நீங்க தான் கேப்டன், அவங்களா தான் போடுவோம். ஏன்னா போலிங் அண்ட் பேட்டிங்
போடு பிளேட் தரங்கள போடு ஈவிகே அன்பர்ஸ்லாம் போடு அன்பர்ஸ்லாம் போடு ஈவிகே வைஸ் கேன் குட் ரன்னிங் பாய்ஸ் குட் ரன்னிங் குமார் சார் குமார் டூடு மாடி அதான் பாலுக்கு பால் கால்ல அப்படியே தான் கால்குலேட் பண்ணி ஆடுங்க குமார் சார் என்ன மேட்ச் ஃபீஸ் கொடுக்கறானே அவங்க என்ன நம்பர் இருக்கு ரொம்ப அதிகமாக ஆப்கானிஸ்தான் காலி ஆயிடும் சரிங்க பேங்கே பேங்கூர் தான் ஓடு 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 பாய் நம்மளாலேயே போதும் பார்த்தி உங்களுதா ஹரி பாட்டரா இடுங்க மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம மாறிங்க சுத்தாதீங்க நான் சொல்றேன்ல உள்ள தண்ணி விட பேசுனேன் ஸ்லோவா போடுறாங்க எல்லாருமே பிக்ஸ் பண்ணி தான் போட்டுருக்காங்க தரையிலே ஆடுறோம் போயிட்டு இருக்கோம் நீங்க தரையில சொல்லுங்க தண்ணி இல்ல
இப்ப தெரியாது ஆடும்போதும் தெரியாது வீட்டுக்கு போய் கொடுக்கும் போது கோனையா இருக்கு. சார் 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 என்னோட டுவெண்ட்டி வரைக்கும் இழுத்துட்டு போங்க. தெரியல வேல்யூ தெரியறதில்லை. போய் பாட்டு பாடிங்க ஒரு அஞ்சு மேட்ச் போட்டு வந்து
ஸ்ரீராமுக்கு பண்ண பனிஷ்மெண்ட் தான் உனக்கு, பாத்துட்டே நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாரு. பரவாயில்ல பரவாயில்ல ரோன், ரன் இருக்கு, ரன்ஸ் எல்லாம் இருக்கு. டேக் யுவர் டைம், டேக் யுவர் டைம். நீங்க இருந்தாவே ரெண்டு வரும். கொஞ்சம் கம்மி சவுண்ட் அதுவும் கேக்குது. விவேகே, விவேகே மிக்ஸ் அப்ல இருக்கே, பாத்து தரையில ஆடுங்க, சொல்லுங்க, பேசுங்க.
கம் எக்ஸ்பென்சிவ் லெஜெண்ட் சஞ்சீவ் டச்ல இருக்காரா? இல்ல அவர் only girls தான் டச்ல இருக்காரா, நம்ம டீம்ல யாரும் கேர்ள்ஸ் இல்ல. ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. அருண் அருண் பிரஷர் இல்ல, ரொட்டேட் பண்ணியால ரன்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க காட் போட்டு ஃபில் பண்ணுவீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா ரொட்டேட் பண்ணி ஆடுங்க. ரொட்டேட் பண்ண சொல்லுங்க கொஞ்ச நேரம். லாமா லாமா இவ்வளவு இடம் இருக்குல்ல, ரொட்டேட் பண்ணி ஆடுங்க. அது போதும், நீங்க நிக்கிற வரைக்கும் ரன் வரும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க நிக்கணும், கடைசி வரைக்கும் நில்லுங்க. ரன்ன பத்தி எல்லாம் வரியே பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும், வெயிட் பண்ணுங்க. ஜாலியா இல்ல பாருங்க, பிரச்சனை இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் உள்ள இருக்கிற வரைக்கும் ரன் வரும், அதான் முக்கியம்.
கட்டிமா அதானே சொல்லிட்டு அதேதான் அதேதான் டைட் ஆடுங்க, லாங் லாங் டார்கெட் பண்ணுங்க, வீல் ஆடுங்க, ரன் வரும். வீல் ஆட மாட்டாரா அவரு? குட் ஷாட், ஒரு தடவை தான் சாப்பிட்டாரு. இல்லடா நான் அங்க போயிட்டே இருப்பேன், அந்த வயது போற வழி இல்ல. கமான் கமான் ரொட்டேட் பண்ணி கொஞ்ச நேரம் வாய் சார் வாய். அஜித் மாதிரி அவர் தான் பிரச்சனை. எப்படி இருக்கீங்க? பாத்தி ஒன்றாச்சு இதா வரணா? இதான் தண்ணி குடிச்சிடும்.
ஆக்டிவிட்டியோ சொந்த என்டர்டெயின்மெண்ட் மூலமாக போதாடா சட்டன் அவுட் ஆகிட்டு வந்தா இல்லை எல்லாரும் என்னையே பார்த்துப்பேன் தெரிஞ்சுட்டு நான் மாட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருண் நல்ல ஷர்ட் அதெல்லாம் நல்லா இருக்கு அல்ல அல்ல அவ்வளவுதான் இதுக்கப்புறம் புஷ் பண்ணலாம் பாருங்க இருக்கு போடுறாங்கல்ல ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்காராம் என்ன ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு உள்ள செஞ்சதா ஃப்ரீ கிட் யூஸ் பண்ணுங்க ஆரமார் ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ கிட் அட்டியா போரே சை தருமோ இருக்காது உள்ள யாரும் கிடக்குறாங்க நல்ல ஷாட் அருண் கரெக்டா ஆல் பால் ஆறான் ஜாத் பசங்களுக்கு தான்
அரமார் பேட் பால் வந்து அடிச்சாடுங்க. இல்ல அவ்வளோ இது Go for it. Go for it guys. வர பால் அடிச்சுக்கலாம், தப்பில்ல. குட் டன், குட் டன். ஓடே ஷாட் போடலாம், பால் வராதே. கொஞ்சம் பார்த்து புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. சீக்கிரங்க.
ப்ராப்ளமே இல்லையா உங்களுக்கு? சீக்கிரம் ஒரு கூட மெயின் தான் சார். நான் என்ன மாதிரியே உங்களையும் பார்த்தேன். ஸ்கொயர் வரலங்கனாஸ் போயிட்டு வீலை ட்ரை பண்ணீங்கன்னா இப்படி போயிட்டு புஷ் பண்ணி இந்த லாங்கா லாங்கா பேர் ஏன்னா ரெண்டு பேர் பின்னாடி இருக்காங்க டார்கெட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அந்த பால் பேஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கலாம்ல கீழே போச்சு அதான் போகலாம் அப்படி போயிட்டு ஸ்ட்ரைட் பேட்ல எப்படி வீல ஆட ட்ரை பண்ணி சும்மா புஷ் பண்ணாமே போதும் சிங்கிள் வந்துடும் சார் நீங்கள் ஏன்னா ரெண்டு பக்கம் ஆள் இல்லை இதில் அடிச்சு விட்டு போயிட்டீங்கன்னா அவர் ரொட்டேட் பண்ணி போடுங்க போடுங்க ஒரு ஓவர் தான் லாஸ்ட் ஓவர் பாய்ஸ் வேற போய் நேம் பேட்டரி லோ லோ பவர் போடவா அப்படின்னு வாழை கனெக்ட் பண்ணலாம் சுத்த வேணாம் பார்த்து
வாட்ச் அவுட்ண்ணா லாஸ்ட் பால் அண்ணா. சரி ரெடி ஆடா. என்ன பாடு அன்பரி பார்த்தில கொஞ்சம் கரெக்டா கனெக்ட் பண்ணலாம் பண்ணி.